சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து லாலிபப் சொல்றாரு. யாருக்கு லாலிபப் ஞாபகம் வரும்? யாருக்கு லாலிபப்னா குழந்தைங்க தான் லாலிபப் ஞாபகம் வரும். ஒரு அரசியல்வாதி பக்குவப்பட்ட ஆளாக இருந்தால் அவருக்கு என்ன வரும் ஞாபகம்? ஓ, வேற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஆனால் அரசியலில் பக்குவப்படாத ஒரு சிறு பிள்ளைத்தனமாக ஒரு இம்மெச்சூர்டு இருந்தால் தான் என்ன ஆகும், லாலிபப் லாலிபப்னு சொல்லும். அந்த மாதிரி இப்போ ஸ்டாலினை பொறுத்தவரை இப்போ வந்து லாலிபப் பேபி ஆகிட்டார் இப்போ அவர் அரசியலில். இறைதெய்வம் புரட்சி தலை அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு பணிகளை சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார். குறிப்பாக தமிழகம் மாண்பு அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற போது இந்தியாவிலே முதல் முறையாக விளையாட்டுத்துறைக்காகவே ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய பெருமை மாண்பு அம்மா அவர்களை சாரும். அது மட்டுமல்ல, விளையாட்டில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தருகின்ற வகையில் பல்வேறு நிதிகளை எந்த மாநிலமும் வழங்காத அளவிற்கு நிதிகளை வழங்கியிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்று விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய தங்க பதக்கங்களை பெறக்கூடியவர்களுக்கு 3% நம்முடைய பொதுத்துறையில் இடம் வழங்கலாம் என்ற ஒரு வரலாற்றை தமிழகத்திலே படைத்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய நடைபெறுகிற நிகழ்ச்சி மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நடராஜன் ஐபிஎஸ் அவர்கள் இன்று ஒரு சிறந்த பணிகளை இங்கே ஆற்றியிருக்கிறார்கள். அவருடைய சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு இன்று சிறப்பான முறையிலே மேஜை பந்தாட்டம் என்ற முறையில் சிறந்து இந்த இளைஞர்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தருகின்ற வகையிலும் இவர்கள் இந்திய அளவில் மட்டுமல்ல உலகளவில் தங்களுடைய திறனை மேம்படுத்துவதற்காக இந்த உள் விளையாட்டு அரங்கம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. 65 லட்சம் அதனுடைய மதிப்பீடு 64.80 லட்சம் ரூபாய். ஆகவே இந்த நிதிகளை மனிதநேயத்தோடு குழந்தைகளுக்கு ஆர்வத்தை காட்டுகின்ற வகையில் மட்டுமல்ல அவருடைய திறனை இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகளவில் கொண்டு வருவதற்காக இது ஏதுவாக அமைந்திருக்கிறது. அதற்காக அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த அரசின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றலாம் இவர் சொல்லுவார். இல்லை, எஜுகேஷன் லோன் கேட்குறதும் கேட்டுருங்க. எப்படி முடிஞ்சது அவ்வளோ? நீங்கள் அடுத்த ஆரம்பிக்கும் உங்களுக்கு தான் நிறைய கேள்வி இருக்கு. நீங்கள் ஒரு கேள்வி கேள்வி என்ன விமர்சனம் பண்ணிருக்காரு திமுக தலைவர் ஸ்டாலின்? அதெல்லாம் ஒரு பிளவும் ஏற்படாது. கட்சியை பொறுத்தவரையில் எப்படி புரட்சி தலைவர் காலத்தில் ஒரு எழுச்சியாக இருந்ததோ, அம்மா காலத்தில் எழுச்சியாக இருந்ததோ, அதே எழுச்சியோடு தான் இன்னைக்கு வந்து இயக்கம் ஒன்று இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு இயக்கமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கு. 1.5 கோடி தொண்டர்களும் இன்றைக்கி வந்து ஒருமித்த கருத்து என்னென்னா, புரட்சி தலைவருடைய எண்ணம் அம்மாவோடைய எண்ணம் திமுக எந்த நிலையிலும் வந்து ஆட்சிக்கு வர விடக்கூடாது. ஸோ அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற கருத்து தான் அது. அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய கருத்து தான் அது. ஸோ அந்த அடிப்படையிலேருந்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வந்து பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே மலரும். அவர்கள் வந்து இன்றைக்கி திமுக பொறுத்தவரை இது கடைசி தேர்தல். இது என்கிட்ட சொன்னால், ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கம் வந்து அவருடைய கட்சிக்காரர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேர்தலுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து அப்படியே மனம் குமரிட்டு இருக்காங்க. நீர்பூத்த நெருப்பாக வந்து அப்படியே உள்ளே எரிஞ்சிட்ருக்கு. அனல் ததும்புது, அப்படியே வெப்பம் உள்ளே அப்படியே சூடாயிட்டிருக்குது. அது எப்போ வெடிக்கும்னா, பெரும் தோல்வியை திமுக சந்திக்கிற நேரத்தில் கண்டிப்பாக வந்து திமுக சிதறண்டு போகும். என்னென்று சொன்னால், உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் வந்து தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், அதுக்கப்புறம் திருமதி கனிமொழி, ஒரு பக்கம் இவர் எடுத்தது அண்ணனாக இருந்து அப்போ வந்து கருத்து சொன்னேன், எந்த நிலையிலையும் ஆட்சிக்கு வர முடியாது ஸ்டாலின்ன்ற நல்ல கருத்து சொன்ன மு க அழகிரி டெல்லியில் இருக்கார், இது மதுரையில் இருக்கார். ஸோ அவரே போதும், அவர் சார்ந்தவங்க எல்லாமே போதும். அதனால் முதல்ல தம் முதுகில் உள்ள ஓட்டையை பார்க்கணும்.
என்ன எங்கள் கோட்டை பலமாக இருக்குது. ஆனால் கட்சியை பொறுத்தவரை திமுக பொறுத்தவரை இப்போ நெல்லிக்காய் மூட்டை மாதிரி கட்டி பிடிச்சிருக்கிறத அது எப்போ செதறன்னு தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் அடுத்தவங்களை பார்த்து வந்து குற்றம் சொல்கிறதுன்றது முதல்ல தம்முதுகளுக்கு குற்றத்தை பார்க்கணும். ஸோ அவருக்கு தான் இந்த பிரச்சனையே. கட்சி வந்து தேர்தலுக்கு பிறகு பல சிதறுக்காயாக தேங்காய் வந்து எப்படி உடைச்சா சிதறிடும் அதுபோல் சிதறி போகின்ற அளவு தான் திமுக இருக்கும். ஒட்டுமொத்தமா வந்து ஆட்சியினுடைய அந்த சுவைய அனுபவிச்சதே வந்து திமுக தான். எத்தனை வருஷம் வளங்குலிக்கு இலாக்காக்கள் வளமா குடும்பம் அவங்க ஆட்சி எண்ணற்ற துறைகள் அதுவும் மக்களுக்கு நன்மை பயக்கிற துறைகளில் பண வர துறைகள் நிதி கொட்டுக்கிற துறைகள் எல்லாம் வாங்கி வளமாக ஆனாங்க. அப்போது பாஜக ஆட்சியில் நாங்கள் வந்து 98 இருந்தோம். ஆனால் கொஞ்ச காலத்திலேயே காவிரி நதி 205 டிஎம்சி தண்ணி தரலன்னா அம்மா வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு மாநிலத்துக்கு உரிமை தான் முக்கியம். ஆனால் இவங்களுடைய வரலாறு இலங்கையின் அழிக்கப்பட்ட போது வாபஸ் வாங்கலை. சரி இல்லை இல்லை ஒரே நிமிஷம்ப்பா அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த வித நன்மையும் 17 குறிப்பாக பிஜேபி ஆட்சியில் அவ்வளோ காலம் முரசொலி மாற மத்திய அமைச்சராது அவரை பொறுத்தவரை வந்து ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். அவர் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு வேற ஒரு அமைச்சர் போட்டிருக்கணும். ஆனால் அமைச்சரை போடாமல் அப்படியே அவர் இலாக்கா இல்லாத மந்திரியாக்கி அரசாங்கத்தினுடைய மத்திய அரசுடைய பணம் ஒட்டுமொத்தமாக வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அவருக்காக செலவு பண்ணிட்டு ஏன் இவங்கக்கிட்ட வந்து பணம் இல்லையா இவங்க செலவு பண்ணியிருக்கலாம்ல. அப்படி மக்களுடைய வரி பணம் வந்து அவருடைய உடல்நலம் வந்து இப்போ இது பண்ணுறதுக்காக செலவு பண்ணி ஒரு இலாக்கா இல்லாத மந்திரியாக வந்து அவ்வளோ தூரம் பண்ணுற அளவுக்கு செல்வாக்கு படைத்தலாக இருந்தவங்க என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து ஏர் ஆம்புலன்ஸில் ஆமாம் ஏர் ஆம்புலன்ஸ் வேறு இதில் வேறு அந்த மாதிரி வந்து இவ்வளோ தூரம் வந்து தன்னுடைய முரசொலி மாறனை வந்து இது இலாக்கா இல்லாத மந்திரியாக ஒரு செல்வாக்கு வந்து மத்திய அரசில் கோலை வச்சு எல்லாம் செய்ய முடியும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டம் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு எங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது திமுகவுக்கு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி ஒரு மத்தியில் ஒரு நல்லுறவு என்ற அடிப்படையில் ஒரு மாநிலத்துடைய ஒரு வளர்ச்சின்ற அடிப்படையில் எங்களுடைய ஆதரவு அதே போல் வந்து அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து எல்லாவற்றையும் வந்து இன்றைக்கு வந்து ஒரு கேட்டு பெற்று வாழ்ற வளர்ச்சிக்காக நம்ம பண்ணுறோம். ஆனால் எங்களுடைய வளர்ச்சிக்காக எதுவும் கிடையாது. ஆனால் திமுக பொறுத்தவரை அவருடைய குடும்ப வளர்ச்சிக்காக பண்ணவங்களைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை எந்த ஒரு செயல்பாடும் இல்லை. ஒட்டுமொத்தமாக வந்து வாக்களித்த மக்களுக்கு அன்றைக்கு மத்தியிலே போய் பெரும் துரோகத்தை இழைத்து நம்முடைய உரிமையெல்லாம் வந்து மீட்டெடுக்காமல் தாரை வார்த்தை கொடுத்து சுருங்க சொன்னால் ஒரு கொத்தடிமை போல் அன்றைக்கு பிஜேபிக்கு இருந்தார்கள். கொத்தடிமை போல் பிஜேபிக்கு இருந்தாங்க. இதோட வேணுமா வேடு அடிப்படையில் மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வரோம். ஸோ இப்போ எடுத்துங்க நீங்க 62,000 கேட்டோம் இப்போ இது மெட்ரோ ரயிலுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து முதலமைச்சர் சொன்னது போல 100,000 இப்போ வந்து ஹைவேஸ்க்கு இப்போ வந்து வருது. இப்போ அதனால் பொருளாதார வளர்ச்சி வரும். அதுவே ஒவ்வொரு திட்டம் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்னையை வந்து ஒரு ஹப்பாக வச்சு டெவலப் பண்ணுறது, அதே போல் வந்து சீவீடுக்கு, அதே போல் வந்து இப்போ இது சென்னை டு பெங்களூரு இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3,00,000-4,00,000 இங்கே வந்து மத்திய அரசுடைய பணம் வருதுன்னா அப்போ இங்கே தானே அந்த பணப்புழக்கம் இருக்கும், அப்போ இங்கே தானே அந்த பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அந்த பொருளாதார வளர்ச்சி தான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாலினுக்கு வந்து கண்ணு குத்து கண்ணு உறுத்துது இன்றைக்கி. ஏன்னா எங்களை பொறுத்தவரை வந்து இதை மாதிரி ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எந்த திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து மத்தியில் இருந்தப்போ கொண்டு வந்தாங்க சொல்லுங்கள். எந்த திட்டமும் கொண்டு வரலையே. எல்லாமே நிதியை பெற்று இருக்கோம். ஜிஎஸ்டிக்கும் எந்த பிரச்சனை இல்லை, நிதி எல்லாமே வந்துட்டு இருக்கு. நீங்க அவரை கேளுங்க, இவ்வளவு சொல்றீங்களே, உங்க ஆட்சி காலத்துல காங்கிரஸுக்கு நீங்க ஆதரவு கொடுத்த காலத்துல வேட் இருந்தது, வேல்யூ ஆடட் டாக்ஸ், மதிப்பு கூட்டு வரி, அதுக்கு வந்து 5,000 ரூபாய் அவங்க வந்து கொடுக்கணும். அதை வாங்கி கொடுத்தீங்களா? அப்போ வாங்கி கொடுத்து நீங்கள் பேசியிருக்கலாம். நீங்கள்
சும்மா ஆட்சியில் இருக்கும்போது ஒன்றும் ஆட்சியில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பெருச்சாளி வந்து ஒரு புதிய அவதாரம் எடுத்து வருது. அது அந்த ஊழல் பெருச்சாளி பற்றி நாட்டு மக்களுக்கு தெரியும். அது ஊழல் பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்று ரெண்டாவது வந்து லாலிபப் சொல்கிறார். யாருக்கு லாலிபப் ஞாபகம் வரும்? யாருக்கு லாலிபப்னா குழந்தைங்களுக்கு தான் லாலிபப் ஞாபகம் வரும். ஒரு அரசியல்வாதி பக்குவப்பட்ட ஆளாக இருந்தால் அவருக்கு என்ன வரும் ஞாபகம்? ஓ வேறு மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஆனால் அரசியலில் பக்குவப்படாத ஒரு சிறுபிள்ளைத்தனமாக ஒரு இம்மெச்சூர்டுன்றா தான் என்ன ஆகும் லாலிபப் லாலிபப்னு சொல்லும். அந்த மாதிரி இப்போ ஸ்டாலினை பொறுத்தவரை இப்போ வந்து லாலிபப் பேபி ஆகிட்டார் இப்போ அரசியலில். ஓகே சொல்லலாம்.